ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, எப்படி அதை செய்யலான்றது பார்க்கலாம். 16க்கும் மேற்பட்ட பொருட்களை சேர்த்து செய்கிறோங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க, சிறுதானிய தோசைங்க. பாருங்கள், ராகி, கம்பு, கருப்பு உளுந்து, கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை, சம்பா கோதுமை, கருப்பு கவுனி அரிசி, ஜவ்வரிசி எல்லாத்தையும் பயன்படுத்தி சூப்பராக மொறு மொறுன்னு தோசை செய்ய போகிறோங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவு தீர்ந்துருச்சுன்னா கவலையே வேணாம். நம்ம இந்த சிறுதானியங்களை சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம மார்னிங் ஈவினிங் நல்ல சத்தான தோசை செய்துக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வீட்டில் சாம்பார் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பொடி கூட போதுங்க, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டு வெங்காயத்தை இந்த தோசையில் அரிஞ்சு போட்டு கொடுத்தா ஃபில்லிங்காக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நல்ல சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவுங்க. பாருங்கள், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி எல்லாமே ஒரு ஒரு கிலோ சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக நமக்கு இட்லி அரிசி ஒரு 2 கிலோ நல்லா கழுவி காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். மறுநாள் கொஞ்சம் நம்ம எதையுமே வறுக்க போகிறதில்ல, அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், எல்லா தானியங்களும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். முழு, பச்சை பயிறு, வெந்தயம், சிகப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க, எல்லாம் இதெல்லாம் கழுவி நல்லா ரெடியாக வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு மாவு நாள் பட்டாலும் கெடாதுங்க. இது மாதிரி நல்லா ஈரம் படாமல் மிஷினில் கொடுத்து அரைச்சி மூடி போட்டு ஆற வச்சு வச்சிடறோங்க. தேவையான பொழுது ஒர 4 கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசையாக ஊற்றிக்கலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான தோசைங்க. நிறைய இதில் வந்து ராகியும் சேர்த்துருக்கோம், கம்பு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த சம்மரில் நமக்கு உடலை குளிர்ச்சி ஆக்குங்க. நிறைய பசி எடுக்கிறவங்களுக்கு பசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பாருங்கள், எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சி மாவு எடுத்துட்டோங்க. ஒரு பெரிய டப்பா நிறைய வந்துச்சு, நல்லா ஒரு 1 ஹவர் ஆறின உடனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதிலேருந்து ஒரு 4 கரண்டி எடுத்துக்கிறேங்க. நம்ம சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கூட எடுக்கிறதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 கரண்டி போட்டுட்டு இட்லி மாவு 2 கரண்டி பைண்டிங்காக எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம ஒரு 1 or 2 hours மூடி வச்சிடலாங்க. அப்படியே இருக்கட்டும்னு நல்லா லைட்டாக புளிச்சு வரும். அப்போ ஊற்றுறப்ப நமக்கு தோசை நல்லா டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஒரு ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்ற போகிறோங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துகிறதால நமக்கு உடல் எடையை குறைக்குங்க. கெட்ட கொழுப்பை நீக்கிற தன்மை வேதிப்பொருள் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது. ரெட் ரைஸும் இதை வந்து நம்ம அப்படியே கொடுக்கறத விட இது போல் தோசையாக கொடுக்குறப்ப சாப்பிடாதவங்களும் சாப்பிட தோணும். நமக்கு உடலுக்கு அவ்வளோ நல்லது, நல்ல ஜீரண சக்திக்கும் ஏற்றதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல பசி இருக்கவங்க ஒரு 4 தோசை கூட சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ நல்ல ஆரோக்கியமான விஷயங்க. உடலை கெடுக்காமல் இன்றைக்கெல்லாம் நிறைய ஹார்டாக சாப்பிட்டுட்டு செரிக்காமல் பெரிய வயிறோடு இருக்கவங்களுக்கு இந்த வயிறும் நாளடைவில் குறையுங்க. இதை தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டுனே வந்துட்டு நமக்கு அந்த உடல் வலுவாகும். இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதால இந்த மாதிரி சிறுதானிய தோசையை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீர் சில்லி கூட சேர்த்துக்கோங்க, நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா எவ்வளோ நான் வெந்தயம் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதனால தான் இந்த ரெட்டிஷ் கலர் வருது. பார்க்குறது குழந்தைங்கள்லாம் இந்த கலர் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதே போல் மில்லட் தோசையை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மில்லட் தோசையை நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.